சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் நம்முடன் இணைகிறார். கருணாகரன், நீதிமன்ற விவரம் என்ன? ஆம் பாலா, அதாவது வந்து திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமில் தனி முகாமில் வந்து இலங்கையில் இருந்து வந்த தமிழர்கள் வந்து அகதிகளாக பல ஆண்டுகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த இலங்கையில் இருந்து திரும்பிய அகதிகள் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் ஒரு 60 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் அனைத்தையும் விசாரித்த தனி நீதிபதி இவர்களுக்கு வந்து ஒரு போர் நடைபெறும் சூழலில் வந்து உயிருக்கு பயந்து தாயகம் இந்தியா வந்துள்ளனர். எனவே அப்பொழுது அவர்கள் வந்து கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. எனவே வந்து இவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவை, அதாவது வந்து தனி நீதிபதியின் அந்த இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க பரிசீலனை செய்யலாம் என்ற அந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் வந்து நீதிபதி துரைசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு சார்பில் ஆஜராகி வாதிட்ட வழக்கறிஞர் கூறுகையில், இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு வந்த அந்த இலங்கை அகதிகள் வந்து சட்ட விரோதமாக எந்த விதமான கடவுச்சீட்டும் இல்லாமல் முறைப்படி அவர்கள் வரவில்லை. எனவே அவர்களுக்கு சட்டப்படி இந்திய குடியுரிமை வழங்க இயலாது. மேலும் வந்து உணர்ச்சி பூர்வமான அடிப்படையில் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது என்பது ஏற்புடையதல்ல. எனவே தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த எதிர் மனுதாரர்களான அந்த இலங்கை அகதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டு அவர்கள் வந்து பதிலளிக்கும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், அந்த இலங்கை அகதிகள் 80 பேர் வந்து அந்த கொட்டப்பட்ட அகதிகள் முகாமில் உள்ளவர்கள் வந்து தாங்கள் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் தாங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வேலைக்காக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு சென்றோம், தற்பொழுது அங்கு உள்நாட்டு பிரச்சனையால் நாங்கள் வந்து இந்த தாயகம் திரும்பியோம், எனவே வந்து எங்களை தாயகம் திரும்பியோர் என்ற நிலையில் பரிசீலனை செய்து இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தனர். அதை பரிசீலிக்க தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் மத்திய அரசு தங்கள் வந்து அவர்கள் வந்து தாயகம் திரும்பியவராக கருத முடியாது, அவர்கள் வந்து முறையான பாஸ்போர்ட் இல்லாமல் வந்துள்ளனர், எனவே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை சட்டப்படி வழங்க இயலாது என்று தெரிவித்துள்ளனர். பாலா, சட்டவிரோதமாக குடியேறிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.